தமிழகம் தலங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. திருச்செங்கோட்டிலே அர்த்தநாரீஸ்வரர் கோயில் வழிபாட்டுக்காக பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற பக்தர்களை அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம், கொரோனா பரவல் இன்னும் தீரவில்லை, மூன்றாவது பரவல் நம்மை விரட்டி கொண்டிருக்கிறது, பக்தர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், நோய் பரவும் இடமாக அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோயில் உருவாகிவிடக்கூடாது, எல்லோரும் தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். என்னவெல்லாம் தமிழக அரசு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறதோ அதையெல்லாம் கடைபிடித்து கடவுள் தரிசனத்தை செய்ய வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் நோய் தொற்று ஏற்படுவதற்கு நீங்கள் காரணமாக இருந்துவிடக்கூடாது. இது அன்பான ஒரு எச்சரிக்கையாகவே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். தவறுகள் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது, பிறகு வருந்தி பிரயோஜனம் கிடையாது. அது கோயிலுக்கு தரிசனத்துக்கு வருபவர்கள் தகுந்த இடைவெளியை விட்டு முகக்கவசங்களோடு கோயிலே தரப்படுகிற கிருமி நாசினியையும் கையிலே தவறாமல் தடவிக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். 2-3 நாட்களுக்கு முன்பு திருச்செங்கோடு சார் பதிவாளர் அலுவலகத்திலே அமைச்சரும் அதிகாரிகளும் வந்த புகாரை அடுத்து ஆய்வு செய்து தவறு செய்தவர்கள் மீது உடனடியாக அந்த இடத்திலேயே நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அனைத்து அலுவலகங்களுமே இதை ஒரு படிப்படையாக கொள்ள வேண்டும். இதை போன்ற ஆய்வுகள் அனைத்து அலுவலகங்களிலும் தொடரும். புகார்கள் வரக்கூடாது. ஒரு அலுவலகத்துக்கு யார் வந்தாலும் சரி, அவர்கள் வசதியானவர்களாக இருக்கலாம், நலிவடைந்தவர்களாக இருக்கலாம், செல்வாக்கு வாய்ந்தவர்களாக இருக்கலாம், அடித்தட்டு மக்களாக இருக்கலாம், அரசு அலுவலகத்தை பொறுத்தவரை அனைவரையும் சரி சமமாக பாவித்து உதவிகளை செய்ய வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் தனிப்பட்ட ஆசைகளுக்காக யாரும் வருத்தப்பட்டு புகார் கொடுக்கின்ற நிலையை ஏற்படுத்திவிடக்கூடாது. அலுவலகங்களுக்கு வருகிற பொதுமக்கள் அனைவருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, எப்போது வேண்டுமானாலும் சட்டமன்ற அலுவலகத்திலே அல்லது வாட்ஸ்அப்பிலே அவர்கள் புகார் கொடுக்கலாம். அப்படி புகார் வரும் பொழுது உடனடியாக சம்பந்தப்பட்ட அலுவலகத்திலே ஆய்வு நடத்தப்படும், நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படும். திருச்செங்கோடு தொகுதியில் இருக்கிற அனைத்து அலுவலக அதிகாரிகளுக்கும் அன்போடு இந்த கோரிக்கையை வைத்துக் கொள்கிறேன். தயவு செய்து எந்த தவறுக்கும் துணை போகாதீர்கள். வித்தியாசம் பார்க்காமல் நடவடிக்கை இருக்கும் என்பதை நான் தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். சார், கொங்கு நாட்டு முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதிய ஒரு சர்ச்சை, அடுத்த சர்ச்சை கிளம்பி இருக்கு. அதாவது கோவையில் இந்த மாதிரி வந்திருக்கிறாரோ ஆடி பதினெட்டு விழாவுக்கு உங்களை வரவேற்கிறதுக்காக உங்களுடைய பெயரை பயன்படுத்தாமல் கொங்கு நாட்டு முதல்வர் அப்படின்னு சொல்லி மட்டும் உங்களை குறிப்பிட்டிருக்கிறது, அது குறித்து உங்களுடைய கருத்து. கொங்கு நாடு பிரிக்கலாமா, அதை குறித்து உங்களுடைய கருத்து தெரியும். ஒரு சில கிளைகளிலே கடந்த 13 ஆண்டுகளாக
ஆர்வத்தோடு சில இடங்களிலே இப்படி செய்வது வழக்கமாகத்தான் இருந்திருக்கிறது. இது ஏதோ புதியதல்ல. இன்றைக்கு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்துவிட்டது. அது ஊடகத்திலே செய்தியாக வந்து நீங்கள் கேள்வி கேட்கின்ற அளவிற்கு இன்றைக்கு வந்திருக்கிறது. உண்மையிலேயே எங்கோ கடைக்கோடியிலே ஒரு கிராமத்திலே எழுதப்பட்ட ஒரு சுவர் விளம்பரத்தை இந்த அளவுக்கு உலகம் பூராவும் ஊடகங்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கிறீர்கள். அதாவது கொங்கு நாட்டை பொறுத்தவரை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நாங்கள் வைத்த கோரிக்கை ஆக்கப்பூர்வமானது. தொடர்ந்து கொங்கு நாடு புறக்கணிக்கப்பட்டால் கொங்கு நாடு தனி மாநிலமாக உருவாவதை தவிர வேறு வழி கிடையாது என்று 2008 தொடர்ந்து பல கூட்டங்களிலே நான் பேசியிருக்கிறேன். கடந்த 10 கால ஆட்சியிலே கொங்கு மண்டலம் நிறைய புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. சாயக்கழிவு பிரச்சனை தீர்க்கப்படவில்லை, மாவட்டங்கள் பிரிக்கப்படவில்லை, இந்த பகுதி மக்கள் சார்ந்திருக்கின்ற லாரி ரிக்கு தொழிலாக இருந்தாலும் ஜவுளி தொழிலாக இருந்தாலும் அனைத்து தொழில்களுமே அரசு உதவியை சரியாக பெற முடியவில்லை, நீர்ப்பாசன திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை, இப்படி பல்வேறு விஷயங்களிலே எய்ம்ஸ் மருத்துவமனை உள்பட பல்வேறு விஷயங்களிலே கொங்கு மண்டலம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் இப்போது அமைந்திருக்கிற புதிய ஆட்சி நிறைவேற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். அப்படி தொடர்ந்து கொங்கு மண்டலம் புறக்கணிக்கப்பட்ட பொழுது தனி மாநிலமாக உருவானால் அதையெல்லாம் சாதிக்க முடியுமா என்ற ஆதகத்திலே ஆக்கப்பூர்வமான கோரிக்கைகள் வைத்திருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரை அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் நோக்கம், அரசியல் நோக்கம் அல்ல. தனி மாநிலமாக பிரிந்தால் நாம் அரசியல் செய்வதற்கு வசதியாக இருக்கும் என்று கேட்கப்பட்டதல்ல. ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிற விஷயம் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய தலைவர்கள் எல்லாம் பேசுகின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், அவர்கள் அரசியலுக்காக பேசுகிறார்கள். அதில் இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற பரபரப்பான சூழ்நிலைகளே நீங்கள் அன்றைக்கெல்லாம் கேட்டீர்களே என்று கேட்கும் பொழுது நான் தெளிவுபடுத்த வேண்டியது இரண்டும் வேறு வேறு. நான் செய்தது திட்டங்களை நிறைவேற்ற ஆக்கப்பூர்வமானது, இப்போது அரசியலுக்காக. இப்போது புதிய ஆட்சி அமைந்திருக்கிறது, முதலமைச்சர் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எய்ம்ஸ் மருத்துவமனை கோவை பகுதிக்கு வர வேண்டும் என்று பிரதமரை சந்தித்து கேட்டிருக்கிறார், வேலையை ஆரம்பித்திருக்கிறார். அதனால் எங்களுடைய நிறைவேறாத திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி விடுவார் என்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இதுவெல்லாம் நான் கடந்த ஒரு வாரமாக சொல்லி வந்தேன். பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக மேகதாது அணை விவகாரத்திலே தமிழக மக்களுடைய கவனம் திரும்பிவிடக்கூடாது, திசை திரும்ப வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னேன். இப்போது மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய முருகன் அவர்கள், நான் எழுத்துப்பிழை செய்துவிட்டேன் என்று சொல்லியிருப்பதை செய்திகளிலே பார்க்கின்றேன். அவர்கள் அடுத்த பிரச்சனையை இப்போது எழுப்புவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தேவை இதிலே முடிந்துவிட்டது, அடுத்ததுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு வார காலம் நம்ம எல்லாம் அதை பற்றி பேச வச்சு அதிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவர்கள். அதை தொடர்ந்து ஒன்றிய அரசுக்கான பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் எதையாவது சொல்லி கவனத்தை திசை திருப்புவது வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இப்போது அடுத்ததை செய்வார்கள். தமிழக பாஜகவினுடைய தலைவராக தம்பி அண்ணாமலை அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார், அவருக்கு வாழ்த்துக்கள். ஆனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள்
அதிகப்படியான தொகுதிகளிலே வெற்றி பெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற முதலமைச்சர் அவர்கள் மிக எளிமையாக யாரையும் அழைக்காமல் கூட்டம் அதிகமாக சேர்க்காமல் சமூக இடைவெளியை கடைபிடித்து தமிழக முதலமைச்சராக பொறுப்பெடுத்துக் கொண்டு இரவு பகலாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு கட்சியினுடைய மாநில பிரிவினுடைய தலைவராக பொறுப்பெடுப்பதற்கு கோவையிலிருந்து ஒவ்வொரு ஊராக கூட்டத்தை சேர்த்து எந்த கூட்டத்திலுமே சமூக இடைவெளி கிடையாது. அப்ப நோய் பரப்புகின்ற விதத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக பொறுப்பெடுப்பதற்கு முன்பே தம்பி அண்ணாமலை அவர்கள் செய்திருக்கின்றார். தமிழக பாஜக பிரிவினுடைய தலைவராக பொறுப்பெடுத்திருக்கின்றார். அதே சமயத்திலே தமிழகத்திலே கொரோனாவையும் பரப்பியிருக்கிறார். நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் கொரோனாவை பரப்பியதற்காகவாவது ஒன்றிய அரசிடமிருந்து தமிழகத்திற்கு தேவையான தடுப்பூசிகளை பெற்றுத்தார்கள், ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்யுங்கள், வீணான விஷயங்களை பேசி தமிழகத்திலே கட்சி வளர்க்கலாம் என்று சொன்னால் அது நிறைவேறாது. தமிழகத்தினுடைய நிறைவேறாத திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு டெல்லிக்கு செல்லுங்கள், பிரதமரை பாருங்கள், உள்துறை அமைச்சரை பாருங்கள், அதை நிறைவேற்றுங்கள். திருச்செங்கோடு டாஸ்மாக் பகுதியில் அனுமதிக்கப்பட்ட விலையோட ஒரு தோட்டத்தில் ஒரு புகார், அதுக்கு என்ன இப்போ வந்து இதுவரைக்கும் புகார் வரல, இப்போ புகார் சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக அதற்கான நடவடிக்கைகள் உடனடியாக இருக்கும். நான் சொல்லியிருக்கேன், புகார் வந்தால் நடவடிக்கை உடனடியாக இருக்கும்னு. இப்போ புகார் சொல்லியிருக்கீங்க, அதற்கான நடவடிக்கைகள் உடனடியாக இருக்கும். இப்போ கொங்கு மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறாததுனால கொங்கு நாடு கோரிக்கை வச்சோன்னு சொன்னீங்க, அது மாதிரி இந்த ஆட்சியிலே நிறைவேறலைன்னா அந்த கோரிக்கை தொடரும். அதான் காரணமானவரை எடுத்து பிள்ளைன்னு சொல்லிட்டாரு, காரணமானவரை எடுத்து பிள்ளைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. புதிய அரசு அமைந்திருக்கிறது. இதை வந்து எப்போவுமே நான் வந்து ஒரு நெகட்டிவ் அப்ரோச் பண்ணவனால இது கண்டிப்பாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நான் பயணிக்கிறேன். கொரோனா டைம் முடிஞ்சு என்ன மக்களோட வாழ்வாதாரம் சென்று வரல, மகளிர் சுயதொழில் இன்னும் மையம் காத்து சொல்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப புகார் வந்துருக்கு. இந்த விஷயங்களெல்லாம் அரசனுடைய கவனத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. இது போல பல விஷயங்கள் கண்டிப்பாக முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார். நடக்கும் ஒரு விஷயம் சொல்லுங்க, தொங்கினாடு நிறைவேறவில்லை என்று நாம் ஆதங்கப்பட்டோமோ வருத்தப்பட்டோமோ அந்த திட்டங்கள் எல்லாம் இப்போது புதிய அரசாங்கம் நிறைவேற்றிவிடும் என்ற முழு நம்பிக்கை இருக்கிறது. கொங்கு மண்டலத்தின் மீது முழு கவனத்தை முதலமைச்சர் செலுத்திக் கொண்டிருக்கின்றார். முதலமைச்சர் என்னிடத்திலே சொன்னதெல்லாம், கொங்கு மண்டலத்திலே நாம் குறைவான வாக்குகளை பெற்றிருக்கிறோம், கொங்கு மண்டலத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் நம்மை விரும்புவதற்கு நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். நானும் பட்டியலை கொடுத்திருக்கிறேன். விரும்பாத மக்களை விரும்ப வைப்பதுதான் முதலமைச்சருடைய நோக்கமாக இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக திட்டங்கள் நிறைவேறும்.